எங்கள் முயற்சிக்கான உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். ஒரு லண்டன் பொடியன் என்ற இந்த சிறுகதை மு தயாளன் அவர்களால் எழுதப்பட்டிருந்தது. ஜீவநதிக்கு 2019 இந்த சிறுகதையை எழுதியிருக்கின்றார். அவன் அவசர அவசரமாக வீட்டுக்குள் புகுந்து நேராக தன் அறைக்குள் சென்று விட்டான். அவனது பெயர் தினேஷ், வயது 17, குடும்பத்துக்கு ஒரே பிள்ளை. அவன் பிறந்தது வளர்ந்தது லண்டனில் தான். லண்டன் பல கலாச்சாரங்களையும் வித்தியாசமான மனிதாபிமான அணுகுமுறைகளையும் கொண்டோர் நாடு. இதனால் பல விரும்பத்தகாத கலாச்சார மோதல்கள் அவ்வப்போது நடந்தேறும். இங்குள்ள கல்வி திட்டங்கள், மாணவர்களை ஆசிரியர்கள் அணுகின்ற முறையெல்லாம் ஆசிய நாடுகளை விட முற்றும் முழுதாக வேறுபட்டவைகளே. இங்கு பிறந்து வளரும் பிள்ளைகள் வீட்டு கலாச்சாரத்துக்கும் வெளியில் அவர்கள் சந்திக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையில் அகப்பட்டு படும் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இப்படியான சூழலில் பிறந்து வளர்ந்த அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவனுடைய அப்பா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார். அவரது பேர் சிவராசா, வயது 50, கல்வி திணைக்களத்தில் உயர் அதிகாரி, குடும்பத் தலைவர். அவன் வந்தபோது தொலைக்காட்சியை விட்டு தலையை திருப்பி ஒரு தரம் அவனை பார்த்து விட்டு மீண்டும் தொலைக்காட்சியை பார்த்தலே தொடர்கிறார். அவன் வந்த சத்தம் அவன் அம்மாவுக்கு மரகதத்துக்கு கேட்டிருக்க வேண்டும். அவள் அதனை பெருசாக எடுக்கவில்லை. கறிக்கு உப்பு போடுவதில் அவள் கவனமாக இருந்தது. மரகதம், வயது 46, செந்தளிப்பான முகம். அவள் சிரிப்பது துருவிய தேங்காய்ப்பூ போல பொலபொலவென்று விழுவது போல் இருக்கும். இவர்களோடு அந்த வீட்டில் 80 வயதில் ஒரு மூதாட்டியும் உள்ளார். அவளது பெயர் வடிவுகரசி. இவள் மரகதத்தின் அம்மா. அனுபவம் என்ற இந்த பெண் தொலைக்காட்சியில் வரும் நாடகத்தையும் தவறவிட மாட்டாள். 1983 இனக்கலவரத்துக்கு பின் லண்டன் நோக்கி இடம்பெயர்ந்த குடும்பங்களில் இவற்ற குடும்பம் உண்டு. லண்டன் வந்த பிறகு தினேஷ் பிறந்திருக்கிறான். தினேஷ் பிறந்தபோது சிவராசாவின் மகிழ்ச்சிக்கு இல்லையே இருக்கையில் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தினேஷ் வந்து விட்டான் என்று சிவராசா மரகதமும் சந்தோஷப்பட்டார்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கற்கண்டு கொடுத்து தம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டனர். தினேஷ் உருண்டு திரண்டு வட்ட முகத்தோடு அழகாக இருந்தான். அவன் வெள்ளைத்தோளோடு பிறந்திருந்தது மேலும் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. வெள்ளைத்தோளோடு பிறக்கும் பிள்ளைகளுக்கு தமிழர் மத்தியில் ஒரு தனி மரியாதை உண்டு. பிள்ளை பிறந்தவுடன் ஆம்பிளையோ பிள்ளையோ என்று கேட்பார்கள். அடுத்த கேள்வியாக என்ன பிள்ளை, நல்ல நிறமோ என்றுதான் கேட்பார்கள். இந்த உசாவல் தமிழர்கள் மத்தியில் சகஜம். தினேசனுடைய பிறப்பு மரகதத்தின் வேலை பழுவை குறைப்பதற்காக அவனின் அம்மாவையும் லண்டனுக்கு அழைத்தார்கள். தினேஷ் பிறந்து 3 மாதமே அவனை வைத்தியராக வேண்டும் என்று சிவராசாவும் மரகதமும் தீர்மானித்துக் கொண்டனர். இது ஒரு மாமூலான தமிழரின் சிந்தனையே. இந்த சிந்தனையை நடைமுறைப்படுத்துவதை நோக்காக கொண்டு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டமிடலும் இருக்கும். சேமிப்பும் அதை நோக்கியதாகவே இருக்கும். தினேசும் படிப்பில் கெட்டிக்காரனாகவே இருந்தான். அவனை பற்றி எல்லா ஆசிரியர்களும் பெருமையாகவே கூறினர். தினேஷ் பிறந்த நேரம் சிவராசாவுக்கு நல்ல காரியங்களெல்லாம் நடந்தது. அவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது, சம்பளம் அதிக உச்சத்தை அனுமதித்திருந்தது, சமூகத்தில் அவர் நல்ல கவனிக்கப்பட்டார். இவையெல்லாம் தினேஷ் பிறந்ததால் தான் என்று சிவராசாவும் மரகதமும் எண்ணிக்கொண்டனர். அவன் பிறந்த பின்புதான் அவர்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொண்டனர். 4 அறைகள் கொண்ட அழகான வீடு. இப்படியெல்லாம் மனதுக்கு பிடித்த வண்ணம் நடப்பதால் தினேஷுக்கு வீட்டில் நல்ல மரியாதை. அவன் கேட்டதெல்லாம் சந்தோஷமாக வாங்கி கொடுத்தனர். புதிதாக வாங்கிய வீட்டில் தினேஷுக்கு தனியான ஒரு அறையும் ஒதுக்கினர். அவனுடைய அறையில் தொலைக்காட்சி பெட்டி, தொலைபேசி, கணனி என பல வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தனர். சிறு வயதிலேயே கைபேசியும் வாங்கி கொடுத்தனர். ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவரின் பொருளாதாரத்துக்கு மேலாக தினேஷின் வசதிகள் அமைந்திருந்தன. அவனும் தன் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி சந்தோஷமாகவே இருந்தான். தன் நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வருவான். ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் வீட்டுக்கு வருவார்கள். தாங்கள் ஒன்றாக இருந்து பரீட்சைக்கு தயார் செய்வதாக கூறிக்கொள்வார்கள். சிவராசாவும் தன் பிள்ளை படிக்கிறான் என்ற எண்ணத்தில் சந்தோஷமாக இருந்தார். சிவராசா வீட்டில் இருக்கும் மட்டும் அமைதியாக இருக்கும் அறை அவர் வெளியில் போனதும் சுனாமியாக மாறிவிடும். இதனை அவதானித்த வடிவுகரசி மரகதத்திடம் சாடை மாடையாக கூறுவாள். இந்த காலத்து பிள்ளைகள் அப்படித்தான் என்று சொல்லி வடிவுக்கரசியை அடக்கி விடுவாள் மரகதம். இந்த விடயங்களை மரகதம் சிவராசாவுக்கு சொல்வதில்லை. சொல்வதால் அவர் கவலைப்படலாம் அல்லது கோவப்படலாம் என்பது அவளின் கணிப்பு. என்னதான் தாயை அடக்கினாலும் அவளின் உள் மனதில் சுரீர் என்று ஊசியால் குத்துவது போல ஒரு வலி இருக்கும். இதனை மறப்பதற்காகத்தான் பெரும்பாலான நேரத்தை சமையலிலும் நாடகங்கள் பார்ப்பதிலும் செலவிடுவாள். இவன் வளராமலே இருந்திருக்கலாம் என மனதுக்குள் முணுமுணுப்பாள். ஒரு தடவை தினேஷ் வெளியில் யாரோ ஒரு பையனோடு மூர்க்கத்தனமாக சண்டையிட்டதாக மரகதத்தின் நன்றி சொன்னாள். மரகதம் இதனையும் சிவராசாவிடமிருந்து மறைத்திருந்தாள். இப்படி பல மூர்க்க குணங்கள் அவனுள் உருவாகி வருவதை சிவராசாவிடம் மறைத்தே மரகதம் வந்தாள். இது தவறு என்று வடிவுக்கரசி எழுத்துரைத்த போதும் மரகதம் காதில் வாங்கி கொள்ளவில்லை. இது அம்மாக்களின் சுபாவம். அது நேரம் தினேசை தட்டி கேட்கும் தைரியமும் அவர்களிடம் இருக்கவில்லை. ஒரு நாள் வெளியில் போன தினேஷ் வரும்போது ஒற்றை காதில் கடுக்கனோடு வந்தான். இதனை சிவராசா, மரகதம், வடிவுக்கரசி மூவருமே அவதானித்திருந்தாலும் அதை பற்றி மூவரும் உரையாடாமல் அமைதியாகவே இருந்தார்கள். ஒரு தடவை வடிவுக்கரசி மரகதிடம், பிள்ளை தம்பிட்ட வார பொடிகள் எல்லாம் தோடு போட்டிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இவனும் போட போகிறான் என்று சொன்னதை இப்போது மரகதம் நினைத்து பார்த்தாள். இப்போது வடிவுக்கரசி மரகதத்தை பார்த்து நான் சொன்னது சரிதானே என்பது போல தலையாட்டினாள்.
இது எத்தனை நாளாய் நடக்குது என்பது போல சிவராசா மரகதத்தை நோக்கி மௌனமாக கேட்டார். மரகதம் எதுவுமே கூறாமல் அவரை மௌனமாகவே பார்த்தாள். தினேஷ் கெட்டுப்போவதற்கு நானும் ஒரு காரணமும் ஒன்று கிளங்கினாள். இப்படி தினேஷின் கோலம் பற்றி மூவரும் அமைதியாக மௌனமாக கதைத்து கொண்டனர். இது பற்றி யாரும் அவனோடு கதைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு அவர் வெளியே புறப்பட்டு விட்டார். மரகதமும் வடிவகரசியும் மாலையால் பார்த்துவிட்டு மீண்டும் நாடகத்தை பார்ப்பதில் மூழ்கிவிட்டனர். நாடகம் பார்த்து கொண்டிருந்த சிவராசா ஏதோ நினைத்தவராய் எழும்பி வெளியே நடக்கலானார். சிவராசாவின் மனம் குழப்பமடைந்திருந்தது. அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து விட்டேனோ என்று அவர் குழப்பமடைந்திருந்தார். அவருடைய கால்கள் இப்போது அவனுடைய கணித ஆசிரியரின் வீட்டை நோக்கி நடக்க இருந்தன. கணித ஆசிரியர் வீட்டில் தான் நின்றிருந்தார். ஆசிரியர் பெயர் குமர். 40-50 இடையில் வயது இருக்கும். இருவரும் ஆளுக்கால் குசலம் விசாரித்த பின் சிவராசா அமைதியாக தினேஷின் படிப்பு பற்றி கேட்டார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த ஆசிரியர் மெதுவாக, தினேஷ் இப்போது முன்பு மாதிரி இல்லை என்று கூறினார். முன்பு மாதிரி என்றால் படிப்பில் கவனம் குறைவு, வீட்டு வேலைகள் ஒழுங்காக செய்வதில்லை, அவருடைய நண்பர்கள் சரியில்லை என அடுக்கடுக்காக குற்றங்களை சுமத்தினார் ஆசிரியர். அமைதியாக சுவைமடுத்து கொண்டிருந்த சிவராசா இவ்வளவு குறைகள் இருக்கேக்கு அவற்றை ஏன் நீங்கள் அப்பப்போ சொல்லவே இல்லை என்று ஆறுதலாக கேட்டார். ஆசிரியரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆசிரியர்கள் எதிர்மறையாக அபிப்பிராயங்களை பெற்றோருக்கு சொல்லக்கூடாது என்ற அரசு அறிவுரையை ஒரு தரம் நினைத்து கொண்டார். இன்று ஒரு தமிழ் பையன் என்பதற்காக வெளிப்படையாக சில அபிப்பிராயங்களை சொல்லியிருந்தார். சிவராசாவுக்கு குழப்பமாகவே இருந்தது. தான் கட்டிய கனவு வீடு புல புலவென்று விழுவது போல் இருந்தது. ஆனாலும் அவருக்கு என்னவோ தன் மகன் தவறமாட்டான் என்ற நம்பிக்கை இன்னும் இருந்தது. நேரே வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார். அமைதியாக அவர் இருப்பதை பார்த்து அருகில் சென்ற மரகதம், எங்க போனனியல் என்று கேட்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்த அவர் கிளங்கிய கண்களுடன் தன் மனைவியை பார்த்து, தம்பின மாஸ்டர் விட்ட போனான், படிப்பிலேயும் குறைஞ்சிட்டானா என்று அவர் கூறிய போது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. இதை கேட்கொண்டிருந்த வடிவுக்கரசி, நான் அப்பவே சொன்னான், உன் காதலையும் கடுக்கன் போட்டு தலைமையிலையும் கண்ட வாட்டுக்கு வெட்டி வீட்டுக்கு வரைக்க சிவந்த கண்ணோட வாரான் என்று. நீங்கள் ஒருவரும் கேட்கவே இல்லை. வடிவுக்கரசின் இந்த குற்றச்சாட்டு மரகதத்தை குத்தி கிழித்தது. தாயினுடைய எந்த குற்றச்சாட்டையும் மரகதம் சிவராசாவிடம் சொன்னதில்லை. தம்பியின் பலன் எப்படியோ தெரியாது. ஒரு கால் ஐயர்கிட்ட போய் கேட்போமேப்பா. சிவராசா அவளை திருப்பி பார்த்தார். சிறிது கோபம் அவர் கண்களில் இருந்தது. சிவராசாவுக்கு இவைகளில் நம்பிக்கை இல்லை. நீ போறதென்றால் போ, நான் வரையில, கொம்மாவையும் கூட்டிக் கொண்டு போ. மரகதத்துக்கு இது போதும். தாயையும் கூட்டிக் கொண்டு அடுத்த நாள் மாலை பக்கத்தில் உள்ள கோயிலின் பிரதான குருக்களை சந்தித்தாள். அவர் விவரங்களை கேட்டு கட்டங்களை போட்டு பார்த்து தினேசுக்கு இப்போது ஏழரை நடப்பதாகவும் கவனமாக இருக்கும்படியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோயிலுக்கு வந்து எள்ளரிக்கும்படியும் கூறினார். மரகதத்திற்கும் தாயாருக்கும் இப்போது திருப்தி. இதை வந்து சிவராசாவுக்கு சொன்னபோது அவர் மெலிதாக சிரித்து கொண்டார். இந்த எள்ளெரித்தலில் அவருக்கு உடன்பாடு இல்லாவட்டியும் மெதுவாக தலையை ஆட்டினார். முன்பு ஒரு தடவை அவன் கடுக்கன் போட்டு வந்தபோது கவலை இனமாக இருந்தது தவறென அவருக்கு பட்டது. மரகதமும் வடிவுகரசியும் எள்ளு எரித்தல் எல்லாம் சுகமாகும் என எண்ணி அமைதியாகினர். சிவராசாவால் அப்படி இருக்க முடியவில்லை. அவர் ஒன்றும் படியாதவர் இல்லை. தலைமுறை தாண்டிய கலாச்சார அழிவு பற்றி தெரியாதவரும் இல்லை. என்னதான் தெரிந்திருந்தாலும் தன் வீட்டில் அந்த கலாச்சார மோதல் வந்தபோது அதை இயல்பாக அவரால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் வரப்போகிறான், இப்போது என்ன செய்வது, அவனை அதட்ட முடியாது, அதட்டி திருத்தக்கூடிய காலம் முடிந்து விட்டது. குழப்பமாக இருந்தது. மகரது அறையை எட்டி பார்த்தார். அவன் அங்கு இல்லை. நேரத்தை பார்த்தார். 7 மணி 8 மணிக்கு வருவான் என்று மனதை தீட்டிக் கொண்டார். 8, 9, 10 என்று நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் வரவில்லை. வீட்டுக்கு வெளியில் வந்து வீதியை பார்த்தார். கண்ணு கட்டிய தூரம் வரை அவன் வரவில்லை. இப்போதுதான் முதன்முறையாக தான் தோற்று போனேன் என கிளங்கினார். மரகதத்திடம் வந்து தினேஷ் ஏதும் சொன்னவனா என கேட்டார். இல்லையே என கூறிவிட்டு நாடகத்தில் ஒன்றி விட்டாள் மரகதம். சிவராசா கதிரியில் பொத்து என்றிருந்தார். அப்போதுதான் அவன் அவசர அவசரமாக வந்து அறைக்குள் நுழைந்தான். சிவராசனும் அவன் அறைக்குள் நுழைந்தார். அவன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். அவன் பார்வையில் கதவை தட்டாமல் தகவல் நுழைந்து விட்டார் என்ற கேள்வியும் சினமும் தொக்கி நின்றது. ஏன் தம்பி இவ்வளவு நேரம் என்று அமைதியாக கேட்டார். அவன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். கண்கள் கோவைப்புலமாக சிவந்திருந்தன. ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து தப்பி வந்தவன் போல் பதட்டமாக இருந்தான். கத்தினான். தகப்பனை வெளியில் போகச் சொன்னான். அவருடைய சத்தத்தை கேட்டு துடிச்சு பறந்து ஓடி வந்தார் மரகதமும் வடிவகரசியும். சிவராசா எதுவுமே கதைக்கவில்லை. மெதுவாக வெளியே வந்தார். அவரது கண்கள் கலங்கி குளமாகி இருந்தன. அமைதியாக கதிரையில் இருந்தார். நான் அப்பவே சொன்னான், அளவுக்கு அதிகமாக எல்லாம் கொடுக்குறீள், ஒரு பிள்ளையை கெடுக்கப் போவதுண்டு. இப்போ வெள்ளம் தலைக்கு மேலே, வடிவகரசி கூறினாள். அப்போது ஒரு தொலைபேசி வந்தது. மரகதம் தான் எடுத்தாள். மறுமுனையில் சிவராசாவின் நண்பர் தான் எடுத்திருந்தார். உங்களோட மகன் வீட்டுக்கு வந்துட்டாரா? ஓம் என்றால் மரகதம். நல்ல வேளை அவர் வந்துட்டார். இங்கே அவருடைய நண்பர் எல்லாரையும் போதைப் பொருளோட போலீஸ் பிடிச்சி கொண்டு போகுது. மரகதம் தலையில் கைவித்தபடி அப்படியே இருந்து விட்டார். சிவராசாவின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இப்படியாக இந்த ஒரு லண்டன் பொடியன் என்ற இந்த சிறுகதையை முடித்திருக்கின்றார் மூனா தயாளன். இந்த சிறுகதை புலம்பியர் வாழ்வியலில் குழந்தைகளை வளர்க்க எம்மவர் நம் கலாச்சாரத்தோடும் அவர்கள் வாழ்வியலோடும் போராடும் ஒரு போராட்டத்தை அப்படியே மெனக்கண் முன் கொண்டு வந்திருந்த இந்த சிறுகதை. நன்றி மூனா தயாளன்.
இந்த சிறுகதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து என்னுடைய முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நாளொரு வண்ணம் அகிலத்தின் முக்கிய சிறுகதைகளை ஒலிவடிவில் உங்களுடன் பகிர்வது என்னுடைய முயற்சியாகும். இதன் நோக்கம், வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு படிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு வடிவில் ஒலிவடிவிலாவது நமது கதைகள் சென்றையட்டும். இன்னொரு காரணமாக எடுத்துக்கொண்டால், தற்போது புலம்பெயர் தேசத்தில் பிறந்து வளர்ந்த குழந்தைகள் பலருக்கு தமிழ் பேசக்கூடியதாக இருந்தாலும் வாசிப்பது என்பது சிரமமாக காலமாக மாறி வருகின்றது. அவர்களுடைய வேலைப்பழுக்களும் அதிகரித்து செல்லும் வழியில் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்கள் கதைகளை ஒலிவடிவிலாவது கேட்பதற்கு தூண்ட வேண்டும். இதைவிட இந்தியா போன்ற தேசங்களில், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களில் வாழும் தமிழ் மக்களுக்கு எங்கள் கதைகளை கொண்டு செல்ல வேண்டும். அத்துடன் அவர்களுக்கு இருக்கும் மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒரு விடயமாக இருப்பது எமது பேச்சு மொழி தொடர்பான சில விடயங்களாகும். எம்முடைய பேச்சு மொழியை அவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருப்பதால் நான் என்னுடைய மொழியில் இதை பகிர்கின்றேன். இதை அவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு எங்களுடைய பேச்சின் பரிச்சயம் கிடைப்பதுடன் எங்கள் ஈழத்து வாழ்வியலும் ஈழத்து பேச்சு மொழி தொடர்பான முழுமையான விளக்கங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதை நான் பகிர்கின்றேன். தயவு செய்து என்னுடைய சிறுகதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி செய்துகளுடன் மதிசுதா.